திமுக என்ன கட்டுக்கோப்பான ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி அது. அந்த கட்சியோட கதி எப்படி தான் இது? கட்சியோட லட்சணமே இதுதான். இது எல்லாமே எதை காட்டுகிறது என்பதை எளிதாக சொல்லிவிடும். ஸ்டாலினோட தலைமை பண்பை இது காட்டுகிறது. நான் இப்போதான் சொன்னேன், புலம்ப கூடாது லீடர்னு சொன்னேன். மேடையில் வந்து உங்களால் எனக்கு தூக்கமே வரலன்னா கட்சிக்காரங்க இப்படி சண்டை போட்டுக்கும் போது அவங்க ஸ்டாலினுக்கு கொடுக்கும் பதில் என்ன? தூக்கம் இல்லைன்னா போய் மாத்திரை போட்டு தூங்கியா? இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு மேடையில் பேசிட்டு இருக்க, இதென்ன அர்த்தம்? போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போந்து அடிக்கலாமா நீ அக்யூஸ்டா? உங்கள் கட்சிக்காரன் தானே போய் அடித்து சிசிடிவி தான் உடைக்கிறீங்க, சேரை தூக்கி அடிக்கிறீங்க, அவப்பேர் ஏற்படுத்தாதா? இது கே நேருக்கு தெரியாதா? அப்போ கே நேருக்கு எந்த அளவுக்கு பயமும் மரியாதையும் ஸ்டாலினிடம் இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? ஆட்சி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை, கட்சி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை, குடும்பமும் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பீங்க. போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கேன். அண்ணாமலை சொல்ற மாதிரி சொல்றீங்க, அண்ணாமலை தான் போட்டோ ஷூட் பண்ணுவாரு. ஏன் ஸ்டாலின் பண்ண மாட்டாரா? இந்த ஆட்சியிலேருந்து வந்து நடந்த போட்டோ ஷூட்லாம் காட்டுமா? 2 வருஷம் இருக்கு, நீங்க 2 வருஷம் கொள்ளச்சிங்க, போதும் விட்டுருங்க. மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாடு ஒரு விடிவு காலம் போகும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, ராஜினாமா பண்ணுங்க. 6 மாதம் பொறுமையாக இருந்தேன், சரி தவறுகளை திருத்திக் கொள்வார்கள் என்று பார்த்தேன். 2 வருஷம் ஆகிப்போச்சு, இவர்களுக்கு திருந்த தெரியாது. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இன்னைக்கு வந்ததுல உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில கொட்டி ஒரு மாதிரி கிளீனான ஒரு ஃபீல் இருக்கு. அண்மையில் இந்த கே என் நேருக்கும் திருச்சி சிவாக்கும் நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த கார் கண்ணாடி உடைப்பு, அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயங்கள், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், இந்த கட்சிக்குள்ளே இது மாதிரியான மோதல் போக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ மற்றவங்கள்லாம் பேசின விஷயங்கள், இது எப்படி திமுகவில் இப்படி நடக்கிறது பார்க்குறீங்க? திமுக என்ன கட்டுக்கோப்பான ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி அது. அந்த கட்சியோட கதி எப்படி தான் இது? அந்த கட்சியோட லட்சணமே இது தான். இது எல்லாமே எதை காட்டுகிறது என்பதை எளிதாக சொல்லிவிடுகிறேன். ஸ்டாலினோட தலைமை பண்பை இது காட்டுகிறது. நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு கேள்விக்கு புலம்ப கூடாது லீடர்னு சொன்னேன்னா மேடையில் வந்து உங்களால் எனக்கு தூக்கமே வரலன்னா கட்சிக்காரங்க இப்படி சண்டை போட்டுக்கும் போது அவங்க ஸ்டாலினுக்கு கொடுக்கும் பதில் என்ன? தூக்கம் இல்லைன்னா போய் மாத்திரை போட்டு தூங்கியா? இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு மேடையில் பேசிகிட்டு இருக்க, இதென்ன அர்த்தம்? இதென்ன அர்த்தம்? இப்போது இப்படி ஒரு அநாகரிகமான செயலில், ஆட்சிக்கும் கட்சிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் ஒரு செயலில் ஒரு தலைவர் ஈடுபடுகிறார் என்றால் நமது கட்சி பதவி பறிபோய்விடும் என்ற அச்சம் அந்த தலைவருக்கு இருந்தாலும் இதை செய்வாரா? உங்கள் தலைவர் தாங்க புலம்புறாருங்க மேடையில், பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பெரிய இளவாக போச்சு அவங்க கூட, என்ன இப்போ தூக்கமே வர மாட்டேங்குது உங்களை நினச்சின்னு, இது எவ்வளோ ஒரு கையறு நிலையில் ஒரு லீடர் புலம்புறார். மதிக்கிறீங்களா யாராவது? போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போந்து அடிக்கலாமா நீங்கள் அக்யூஸ்டாக? உங்கள் கட்சிக்காரன் தானே போய் அடித்து சிசிடிவிலாம் உடைக்கிறீங்க, சேரை தூக்கி அடிக்கிறீங்க, இது அவப்பேர் ஏற்படுத்தாதா? இது கே நேருக்கு தெரியாதா? அப்போ கே நேருக்கு எந்த அளவுக்கு பயமும் மரியாதையும் ஸ்டாலினிடம் இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? ஆட்சி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை, கட்சி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை, குடும்பமும் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆட்சியை பல அதிகாரிகள் நடத்துகிறார்கள், கட்சியை பல தலைவர்கள் நடத்துகிறார்கள். ஸ்டாலின் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு கேட்பீங்க. ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. அண்ணாமலை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, அண்ணாமலை தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் ஸ்டாலின் பண்ண மாட்டாரா? இந்த ஆட்சியிலேருந்து வந்து நடந்த ஃபோட்டோ ஷூட்லாம் காட்டுமா? எங்க கல்ல ஜிம்மு போகும்போது தான் கேமரா கூட்டின்னு போகிற ஆளை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஜிம்முக்கு போயிருப்பீங்க, உடற்பயிற்சிலாம் செஞ்சுருப்பீங்க, கேமராமேன் கூட்டு போகிறீங்க? இப்போ எல்லாம் சகஜமாயிடுச்சுல சார், எல்லாமே நார்மலைஸ்ட் ஆயிடுச்சுல. இப்போ நீங்கள் கேமராமேன் கூட்டு போகிறீங்களா? நான் கூட தான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன், கேமராமேனை கூட்டு போகிறேன். அப்போது கேமராமேனை கூட்டிட்டு ஜிம்முக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கேமராவுக்காக ஜிம்முக்கு போகிறீங்களா? ஜிம்முக்காக கேமரா வருதா? ஜிம்மில் எது கேமரா? அப்புறம் இன்னொரு சேனல் வந்துச்சு, அன்னியாரின் கிச்சன் பார்த்தீங்களா அதை? அப்புறம் மாடர்ன் தியேட்டர் பக்கத்தில் ஒரு செல்ஃபி பார்த்தீங்களா அதை? அது மட்டும் தானே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கவர்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க முதல்வருக்கு அது பிடிக்கும், அன்றைக்கி தண்ணி ஆவரம் பண்ணோம், கோயிலுக்கு போனோம், பையனுக்கு சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், மந்திரிங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு. கே நேருக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு கேட்டால் கட்சிக்காரன் கூட்டு மண்டை மேலே போகிறது பிடிக்குன்னு வார். பொன்முடிகிட்ட கேட்டிங்கன்னா ஓட்டு போட்டு கீழ்ச்சி அண்ணி அப்படின்னு மேடையில் பேசுறது அவருக்கு பிடிக்குன்னு வார். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு அலங்கோலம் ஆட்சி. இப்போ இப்போ திமுக அரசாங்கம் பண்ணுறதையோ இல்லை அமைச்சர்கள் பண்ணுறதையோ எல்லாருமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, மக்களும் கவனிக்கிறாங்க. இப்போ திமுக அரசாங்கம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? திமுக பண்ண வேண்டியது என்ன? ராஜினாமா பண்ணும். 2 வருஷம் இருக்கு, நீங்கள் 2 வருஷம் கொள்ளச்சிங்க, போதும் விட்டுருங்க. மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாடுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, ராஜினாமா பண்ணுங்க. 6 மாதம் பொறுமையாக இருந்தேன், சரி தவறுகளை திருத்திக் கொள்வார்கள் என்று பார்த்தேன். 2 வருஷம் ஆகிப்போச்சு, இவர்களுக்கு திருந்த தெரியாது. சொந்த அறிவு வேணும், இல்லை
பட்டறிவாவது வேணும், இல்லது சொல்புத்தியாவது வேணும். யார் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு மண்டையில் ஏறாதுன்னு இருக்கிறவங்ககிட்ட நீ ஏதாவது சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியுமா? அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக. இவர்கள் படிப்பினை கற்க மாட்டார். இல்லை, இப்போ கட்சியில் வந்து நல்லவர்களே இல்லையா? அமைச்சர்கள்லாம் வந்து இவ்வளோ பக்குவப்பட்ட அமைச்சர்கள்லாம் யாருமே கிடையாதா அப்படின்னு மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? இல்லைன்ட்டு சொல்கிறேன் நான். ஒரே ஒரு நல்லவர் இருக்கிறார், அவர் பெயர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி. அவர் சிஎம்மாக்கிட்டினா கூட தமிழ்நாட்டை கரெக்டாக பார்த்து வச்சுப்பார். இப்போது இருப்பது போல் அதிகாரிகள் கட்டுப்பாடு இல்லாமல் அலைய அண்ணன் செந்தில் பாலாஜியின் ஆட்சியின் கீழ் இருக்க முடியாது. கரெக்டாக எந்த அதிகாரி அப்படின்னு தெரியணும். யூ ஷுட் கிவ் தட் டு கிரெடிட் டு செந்தில் பாலாஜி. அவர் ரொம்ப ஷார்ப்பு. அவர் இவர் சிஎம் ஏமாத்துற மாதிரிலாம் கமிஷனர் மற்றவங்கலாம் இவரை ஏமாற்ற முடியாது. கரெக்டாக பிடிச்சிருவார் எங்கே என்ன நடக்குதுன்னு. பேசாமல் அவரே சிஎம்மாக்கிட்டு நீங்கள் போயிடுங்க, உங்களுக்கு ஃபோட்டோஷூட் நடத்த பிடிக்குது இல்லை, 24 மணிமே அதே போய் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் திமுக அரசுன்னு கேட்டீங்க, ராஜினாமா பண்ணணும். நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.